எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது வீட்டுக்கு திருட வந்தால் ஒரு சுவிட்ச் மூலம் இருக்கிற லைட்டெல்லாம் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க அதற்கான சப்ஜூட் டயக்ராம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டில் வந்து நம்ம அவுட் சைட் அதாவது கம்பன்ஸ் ஒரு எல்லா பக்கமும் நம்ம வந்து லைட்டு போட்டிருப்போம் அப்புறம் மாடிப்படியில் லைட் இருக்கும் மேலே மாடியில் லைட் இருக்கும் அப்புறம் பக்கத்தில் ஏதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அங்கேயும் லைட் இருக்கும் நம்ம நார்மல் டைமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட்டெல்லாம் நம்ம ஆன் பண்ணி வச்சிருப்போம் தூங்குறப்ப எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குறப்ப நைட் டைமிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து திடம் வர்றது மாதிரி ஏதோ ஒரு தெரியுது இல்லை சவுண்டு இது கிடைக்குது அப்படின்னா அவங்க வெளியில் வந்து ஒவ்வொரு லைட்டும் ஆன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வெளியில் வர்றதுக்கு பயம் இருக்கும் அப்போ கதவெல்லாம் பூட்டி வச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் இருக்கிற எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி அவங்க பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போல்லாம் நிறைய இடங்களில் சிசிடிவி மாட்டியிருப்பாங்க அப்போ லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சிசிடிவியில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வியூஸ்லாம் நல்லா கிளியராக தெரியும் வீடியோஸ்லாம் சரிங்களா அப்போ உள்ள வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் எச்சரிக்கை அதில் வந்து சவுண்டு வந்து கொடுக்க வச்சுக்கலாம் அது போக லைட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சவுண்டு கொடுக்குறப்ப பக்கத்து வீட்டில் வந்து உதவிக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதற்கான சர்க்கியூட்டை பார்க்கலாம் ஒரு அஞ்சு பல்ப் எடுத்துக்கலாம் சரிங்களா இது போல் ஒரு அஞ்சு பல்ப் வந்து அஞ்சு இடத்துல வச்சுக்கலாம் இன்னும் உங்களுக்கு இது மாதிரி அதிகமான பல்ப்பு தேவைப்படுது லைட்டெல்லாம் வேணும்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அதுபோல் சுவிட்சுக்கும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு யூஸ் பண்ணுற சுவிட்சு பார்த்தீங்கன்னா ஒன் வே சுவிட்ச் யூஸ் பண்ணக்கூடாது டூ வே தான் யூஸ் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன் வே சுவிட்ச் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நார்மல் ஆன் ஆஃப் மட்டுந்தான் பண்ண முடியும் ஆனால் இந்த டூவே ஹச்ஹெச்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக வந்து அந்தந்த இடத்துல வந்து லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் அதுபோக சேம் டைமில் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து நீட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா லைட்டுக்கும் நீட்ரல் வந்து காமனாக நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் இது நார்மலாக உள்ளது தான் அடுத்து ஃபேஸ் எடுக்கிறோம் ஃபேஸ் சப்ளை ஃபேஸ் சப்ளை எடுத்து நமக்கு டூஹெச் சுட்சோட டவுன் சைடு எல்லா சுட்சிலையும் டவுன் சைடு வந்து கனெக்ட் பண்ணிடும் அதாவது ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்ப அந்த லைட் இன்டிவிஜுவா லைட் ஏறிக்கும் இப்போ இதுக்கு எடுக்கிற ஃபேஸ் சப்ளை பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்வெர்ட்ரு சப்ளைலேருந்து ஃபேஸ் எடுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ திடங்க வர்றோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் பண்ணிடுவாங்க மெயினை அப்போ ஆஃப் பண்ணிட்டோம்னா பவர் இருக்காது எல்லா ஏரியாவுக்கும் ஆனால் இன்வெர்ட்ரு அப்படின்றது நம்ம தனி இடத்துல வச்சுருப்போம் மேக்ஸிமம் உள்ளே இருக்கும் இல்லை அப்படின்னா லாக் பண்ணி வச்சிருப்போம் இன்வெர்ட்ரை அப்படின்றப்ப இன்வெர்டர்ல இருந்து பவர் வர்றப்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு கேமராவில் வீடியோ பார்க்குறப்ப கிளியார தெரியும் இப்போ சுவிட்சில இருந்து நம்ம பல்புக்கு எங்க இருந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒவ்வொரு சுவிட்சோட சென்டர்ல இருந்து பல்புக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் இது போல் கனெக்ட் பண்ணிடலாம் சரிங்களா இது வந்து மாஸ்டர் சுவிட்ச் இந்த ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா இந்த அஞ்சு சுவிட்ச் ஆன் பண்ணா லைட் ஏறிற மாதிரி ஒரு சுவிட்ச்லயே எல்லா லைட்டுமே ஏறிங்க நம்ம அதே சப்ளைலேருந்து எடுத்து கனெக்ட் பண்ணிடுறோம் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டூஏட டாப் சைடு இருக்குல்ல டாப் சைடு வந்து நம்ம மாஸ்டர் சுவிட்சிலருந்து வர்ற ஒவ்வொரு இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் இது போல் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நைட் டைமில் பாருங்கள் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி தான் இருக்கும் அப்போ ஆஃபில் இருக்கிறப்ப இதோட டைரக்ஷன் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் ஆஃபில் இருக்கும் சரிங்களா அப்போ எல்லாம் ஆஃப் பண்ணுறப்ப என்னாச்சு அப்படின்னா மாஸ்டர் சுவிட்சோட கனெக்ட் ஆகிற மாதிரி இது கனெக்ட் ஆகி இருக்கும் இந்த எல்லாமே எல்லா மாஸ்டரோட கனெக்ட் ஆகி இருக்கிறப்ப இந்த ஒரு சுவிட்சை மட்டும் இருந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் சப்ளை இப்படியே வந்து ஃபேஸு எல்லா லைட்டும் அட்டிய டைமில் ஏறிங்க அப்போ இந்த லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இடங்களில் வெளியில் வந்து அவங்க மாட்டி வச்சுருக்கலாம் அதுபோக ஒரு அலாரம் கொடுக்குற மாதிரி ஒரு டிவைஸும் நம்ம அதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டிவைஸ் அதில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அலாரம் கண்ட்ரோல் அதாவது என்ன சவுண்டு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் ஆம்லிஃப் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் அது வச்சுட்டு அதுலேருந்து நம்ம இந்த சப்ளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இந்த சர்க்கியூட் தான் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எதுபோல் வீடியோலாம் வேணும் அப்படின்னு சொல்கிறது சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்